ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கோவா லட்டு. குழந்தைகளுக்கு லட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். இன்று கேரட் கோவா சேர்த்து வீட்டிலேயே சூப்பரான லட்டு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேரட் 200 கிராம், தேங்காய் துருவாய் 1 கப், பொடித்த கோவா 1.5 கப், சர்க்கரை 1.5 கப், மெல்லியதாக சீவிய பாதாம் பிஸ்தா தேவைக்கேற்ப, உடைந்த முந்திரி சிறிதளவு, காய்ந்த திராட்சை சிறிதளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், அலங்கரிக்க விருப்பமான நட்ஸ் தேவைக்கேற்ப, செய்முறை: கேரட்டை துருவி கொள்ளவும், நான்ஸ்டிக் கடாயை அடுப்பில் வைத்து நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றி சூடானதும் முந்திரி காய்ந்த திராட்சையை பருத்தி எடுத்து தனியாக வைக்கவும். அதே கடாயில் மீதமுள்ள எண்ணெய் ஊற்றி கேரட்டை போட்டு வதக்கவும். கேரட் சிறிது வதங்கியதும் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கவும். அடுத்து அதில் பொடித்த கோவாவை சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் 10 நிமிடம் வதக்கவும். அடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து வதக்கவும். சர்க்கரை கரைந்து அனைத்தும் சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வரும்பொழுது வறுத்த முந்திரி காய்ந்த திராட்சை கலந்து இறக்கவும். ஆறியதும் லட்டுகளாக பிடித்து பிஸ்தா பாதாம் சீவலால் அலங்கரித்து பரிமாறவும். சூப்பரான கேரட் கோவா லட்டு தயார். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கல மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ விவர்ஸ்.